பாரத ஸ்டேட் வங்கியின் கிளர்க் தேர்வு பொங்கல் தினமான ஜனவரி 15ஆம் தேதி நடைபெற உள்ளதால் தமிழகத்தில் ஏராளமான தேர்வர்கள் தேர்வு எழுதுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கிகளில் நாடு முழுவதும் காலியாக உள்ள 5486 பணியிடங்களை நிரப்புவதற்கான கிளர்க் தேர்வு அறிவிப்பு கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது. இதில் தமிழகத்தில் மட்டும் 355 காலியிடங்களுக்கு இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. கிளர்க் முதல்நிலை தேர்வு கடந்த நவம்பர் மாதம் நடத்தப்பட்டது. இதில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் இரண்டாம் நிலை தேர்வான எஸ்பிஐ கிளர்க் முதன்மை தேர்வை எழுத வேண்டும். அந்த தேர்வு வரும் ஜனவரி 15ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழக மாணவர்கள் தேர்வில் பங்கேற்பது சிரமமாக இருக்கும் என்பதால் வேறு தேதியில் தேர்வை மாற்றி அமைக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.